சேனல் இன்னைக்கு வந்து சிறுகீரை வச்சு ஒரு கடாயில் தான் செஞ்சு காட்ட போறேன் இது வந்து என்னோட ஸ்டைல் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நல்லாவே இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கட்டு சிறுகீரையை தண்டெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப எலசான தண்டு தான் சோ அதையும் சேர்த்து தான் நான் செய்ய போறேன் இது கூட மூணு தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ்ல அளவுக்கு வெங்காயம் ஒரு 10 காஞ்ச பச்சை மிளகாய் ப்ளஸ் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்துர்க்கேன் இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கலாம் கீரை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக விட்டுறலாம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க இது வந்து பியூர்லி என்னோட ஸ்டைல் இது வந்து நீங்க தக்காளி இல்லாம கூட செய்யலாம் புளியோட குவாண்டிட்டி மட்டும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க எனக்கு பாத்தீங்கன்னா தக்காளி ரொம்ப பிடிக்கும் தக்காளி फ्लेவர் சோ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் குழம்பு வந்து கிரேவியே கொஞ்சம் நிறைய வேணும்னு நினைக்கிறவங்களும் தக்காளி அப்பலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாவே இருக்கும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம ஹாஃப் டம்ளர் தான் தண்ணி ஊத்திப்போம் தண்ணி நிறைய ஊத்திப் பாருங்க கீரையில இருந்து தண்ணி நிறைய வந்திருக்கு டம்ளர் வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கீரையை வந்து ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ண விட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துடலாம் தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ தாளிக்க பொருள்லாம் பார்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ அதே பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கீரை கருவேப்பிலெலாம் தாளிச்சிடலாம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு கீரை ஆட் பண்ணிக்கலாம் இது சூடான காலத்தோட பூவோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் கொடுக்கலாம் குழந்தைங்க இருக்கிறதா இருந்தால் நீங்கள் காரத்தை மட்டும் உங்களை எடுத்து வச்சுக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்